स्टूडेंट्स मॉर्निंग टू ऑल कंप्यूटर एप्लीकेशन पाक पड़ो कंप्यूटर एप्लीकेशन चैप्टर फाइव PHP फंक्शन एंड अरे PHP अब आरमिको अब PHP इज ए सर्वर साइड स्क्रिप्टिंग लैंग्वेज PHP नाम पड़ आरमिका सर्वर साइड पाती नाम स्क्रिप्टिंग लैंग्वेज यूस पड़ आरमिको अंड इट इस डेवलप्ड फॉर स्टैटिक वेबसाइट्स आर डायनामिक वेबसाइट्स आर वेब एप्लीकेशंस सो नम वेबसाइट्स पाती क्रिएट पड़े PHP यूस पड़ी वेबसाइट्स क्रिएट पड़े पाती वेबसाइट्स स्टैटिका डायनामिका पाती नम यूस आरम स्टैटिक मीन फिक्स्ड वन डायनामिक मीन चेंजेबल PHP स्टैंड्स फॉर हाइपर टेक्स्ट प्री प्रोसेसर दट इयर शूट फॉर पर्सनल होम पेजस् PHP अब पर्सनल होम पेजस् पाती नाम अदरवाइज हाइपर टेक्स्ट प्री प्रोसेसर पाती नाम आरम PHP स्क्रिप्ट्स कैन ओनली be interrupted on a server that has been PHP installed. So, PHP script வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னாக்கா சிஸ்டத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னாக்கா PHP உண்டான சர்வர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கணும் தன் இது சப்போர்ட்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ இது நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னாக்கா கிராஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் இட் சேவ் இன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸோ நம்ம PHP வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி HTML பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் HTML எப்படி நம்ம சேவ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னாக்கா .html பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்து .html நம்ம சேவ் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அதே மாதிரி இங்கே PHP என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா .phtml கொடுக்கலாம் அல்லது PHP 3 PHP 4 சம்திங் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னாக்கா PHP ஃபைல் நேம் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா PHP பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தட்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் PHP இஸ் வெர்ஷன் 7 ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வெர்ஷன் வந்திருக்கு அப்படின்னாக்கா 7 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு PHP வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கனா ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ ஸோ ஓப்பன் சோர்ஸில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னாக்கா PHP வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஸோ PHP வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ணது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 1994 பை ரேஸ்மஸ் லெட்ராஃப் அப்படிங்கிறத என்ன பண்ண ஆரம்பிச்சார்னாக்கா PHP வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெவலப் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 3 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வர ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா PHP ஸ்டான்ஸ்ஃபார்னு கேட்கலாம் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கலாம் PHP வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அல்லது PHP இயர் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம் எந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம் ஸோ அப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 1 மார்க் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது PHP அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் PHP அட்வான்டேஜ் என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்னா கிளாஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கனா இதை கிளாஸ் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஈஸி டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஸோ ஈஸியாக டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கனா கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் டேட்டா பேஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்னா ஷார்ட் ஃபார்மாக சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்ல ஆரம்பிப்போம்னா டிபி ஃபுல் ஃபார்ம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் பற்றி சொல்ல ஆரம்பிப்போம் ஸோ PHP வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்க ஆரம்பிக்கனாக்கா இட் இஸ் ஈஸி ஒன் அண்ட் ஆல்சோ ஏ ஓப்பன் சோர்ஸ் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னாக்கா எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம PHP என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்க முடியாது இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் தென் ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP ஸோ இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஏ பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் ஏ ப்ரோக்ராம் வென்எவர் யூ கேன் ரைட் ஏ ப்ரோக்ராம் அட் த டைம் programming languages block means if the user can create a program in a open parenthesis close parenthesis in between the terms that is called as a segment so or program la vandha pathinaaka namba open parenthesis um close parenthesis um in between la kudukka kudiya da enna solla aarambikkonaaka block nu solla aarambikkom adhana segment pathinaaka namba solla aarambikkalam block of segment in a program that performs a specific operations ஸோ அப்போ இந்த ஓப்பன் பேரலிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதை என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா நமக்கு ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கலனாக்கா இன்செர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் எக்ஸிக்யூட் செய்ய ஆரம்பிக்கலாம் டெலிட் தென் கால்குலேட் இந்த ப்ராசஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா PHP வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும் அடுத்து இந்த செக்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ ஃபங்க்ஷன் ஸோ ஒரு ப்ரோக்ராமில் பிளாக்னு சொல்லலாம் அதர்வைஸ் செக்மெண்ட் சொல்லலாம் செக்மெண்ட் இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் then functions can be divided into 3 types so functions nam enna panna aarambikkinaaka 3 types ah undadinaaga nam write panna aarambikkrom first of all first one pathinaaga user defined functions user defined functions solla kodi pathinaaga user create panna koodiya functions fullave pathinaaga nam user defined functions predefined or system or built in function and predefined appadinaaga already nam yerkenave system thiliyo alladhu nam enna pandrupomnaaga functions build panni pathinaaga nam vechirupom adha user pathinaaga enna pandrupanga already create panniyanga vechirupanga தென் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு டாபிக்ஸில் பார்ப்போம் தென் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை ஷார்ட் ஃபார்மில் UDF பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் UDF 1 மார்க்கில் கேட்டால் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் அடுத்து யூசர் ரைட் ஓன் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் இன்சைட் ஆஃப் எக்ஸிஸ்டிங்
ப்ரோக்ராம் மாடுல். ஸோ யூசர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கிறனாக்க ஒரு ப்ராசஸ் செய்யணும் அப்படின்னாக்க அந்த ப்ராசஸ் செய்யும் போது யூசர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாக்க ஒரு ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னாக்க அதை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கனாக்க டிக்ளேர் பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ யூசர் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கனாக்க ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். பிகின்ஸ் வித் த கீவேர்டு. அப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் யார் டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறது? யூசர். அப்போ யூசர் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிக்கணும், டிஃபைன் பண்ணும்போது பிகின்ஸ் வித் த கீவேர்டு என்ன இருக்கணும்? கீவேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிகினிங் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். என்ன கீ அங்கே? ஃபங்க்ஷன். யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கிறோன்னா அந்த ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய கீவேர்டு யூஸ் பண்ணி கீவேர்டுக்கு அப்புறம் கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் கஸ்டமர் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னாக்க அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் பார்ப்போம். ஃபங்க்ஷன் கொடுக்குறோம், ஃபங்க்ஷன் இஸ் ஏ கீவேர்ட். ஃபங்க்ஷன் பக்கத்தில் கொடுக்கக்கூடியதுனாக்க ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஓப்பன் பேரந்தீசஸ் க்ளோஸ் பேரந்தீசஸ் சொல்ல ஆரம்பிப்போம். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செக்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம், பிளாக்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அதுவே செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் காலிங் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ப்ரோக்ராம்குள்ளே எப்படி நம்ம கால் பண்ண ஆரம்பிக்கிறது? எ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் பை எ கால் டு த ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? டிக்ளேர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? கால் டு த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நேமை எங்கே இருக்கோ எடுத்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? கால் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து ப்ரோக்ராமர் ஹேஸ் டு கிரியேட் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் இன்சைட் த ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஏற்கனவே ஆல்ரெடி ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? கால் பண்ண ஆரம்பிக்கிறோம். எங்கே கால் பண்ண ஆரம்பிக்கிறோம்? அந்த பிளாக்குக்குள்ளே இன்சைட் த ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கால் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபங்க்ஷன் நேம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம்எல் பார்த்துருப்போம். ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கே. ஓப்பன் டேக் கொடுத்துட்டு கொஷின் மார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஹெச்டிஎம்எல்லாக இருந்தால் நம்ம அங்கே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க க்ளோஸ் டேக் கொடுத்துருப்போம். தட் மீன்ஸ் பிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க தேவையில்லை, லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணால் போதும். அடுத்து ஃபங்க்ஷன் இன்செட் எம்எஸ்டின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்செட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்செட் பண்ணக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். மெசேஜை இன்செட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓப்பன் பேரெண்டிஸ்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். எக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். எக்கோங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்ம பிஹெச் யூஸ் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி சி ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சு என்ன சொல்லிருப்போம் அப்படின்னாக்கா பிரிண்ட் பார்த்தீங்கன்னாக்க நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எக்கோ அண்ட் பிரிண்ட் ஆர் சேம் டு கெட் அவுட்புட் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ நமக்கு டைப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமை ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக கொண்டு வரதுக்கு சி ப்ளஸ் ப்ளஸில் பிரிண்ட்டும் பிஹெச்யூவில் பார்த்தீங்கன்னா எக்கோவும் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ எக்கோவும் பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே சேம் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும். எக்கோவுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். பட் பிரிண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கும்னா ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வர ஆரம்பிக்கும். எக்கோவில் என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டபுள் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்செர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எக்கோனாக்க பிரிண்ட்டு. அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஸ்டூடெண்ட் டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிக்குது? பிளாக்கு உள்ள செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? கால் பண்ண ஆரம்பி என்ன கால் பண்ண ஆரம்பிக்கிறோம்? இன்செர்ட் மெசேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ண ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் கால் த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டோம். என்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத எக்கோடு கொடுத்துட்டோம். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்? க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். தட் மீன்ஸ் அடுத்தது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இந்த பேராமீட்டர் ஆல்சோ கால்டஸ் ஆர்குமெண்ட்ஸ் இட்ஸ் லைக் வேரியபிள். ஸோ பேராமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் நேம் இஸ் பேராமீட்டர் இஸ் ஆர்குமெண்ட் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆர்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்? இன்னொரு நேமில் வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். எவரி வேரியபிள் கேன் ஸ்டோர் எ வேல்யூ. ஒரு ஒரு வேரியபிளுக்கு என்ன இருக்க ஆரம்பிக்கனாக்கா வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் 10 அப்படின்னா டென்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வேல்யூ. ஈக்குவல் யூஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஏன்றது பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்குமெண்ட்டாக சொல்லலாம், பேராமீட்டராக சொல்லலாம், அல்லது வேரியபிள்ஸாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம்னாக்க ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் ஃபஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் நேம், ஆர்குமெண்ட்ஸ் நேம் அல்லது வேரியபிள் நேம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இங்கே இன்சைட் ஆஃப் த பேரந்தீசிஸ் இன்சைட் ஆஃப் த பேரந்தீசிஸ் பேரந்தீசிஸ் உள்ள பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் சென்டிங் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே அங்கே கிடையாது. ஜஸ்ட் செப்பரேட் தம் வித் இன் ஏ கமா நொட்டேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்போ ஏன்னு நான் கொடுக்க ஆரம்பிக்கிற ஒரு வேரியபிள் ஆர் ஆர்குமெண்ட்டில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா
values கொடுக்கும் போதுனாக்கா என்ன பண்றேன் 1 கமா 2 கமா 3 பதினா கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படினா சோ இந்த values பதினா இல்லனாக்க லிமிட்ஸ் பதினா நமக்கு அங்க கிடையாது அப்ப லிமிட்ஸ் இல்லாம நாம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு வேரியபிளும் எவரி வேரியபிள் கேன் பீ செப்பரேட்டட் பை கமா என் வித் செமிகோலன் எக்ஸாம்பிள் பாப்போம் எக்ஸாம்பிள்ல பதினாக்கா நம்ம சேம் process தான் ஓபன் பண்றோம் பிஹெச்பி இல்ல ஃபங்க்ஷன் ஸ்கூல்னு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அண்டர்ஸ்கோர்ல நேம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தட்ஸ் இது ஃபங்க்ஷன் கீவேர்ட் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தது யூசர் கொடுக்க கூடியது ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்கூல் நேமில் டாலர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் எஸ் நேம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஷார்ட்டாக ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம பேரந்தசிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பேரந்தசிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கோ எஸ் நேம் ஸ்கூல் நேம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் இன் தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் பிஆர் கொடுத்தோம்னாக்க பிரேக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் பிரிண்ட் கொடுக்குறதுக்கு எக்கோ கொடுத்தாச்சு அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு க்ளோஸ் பேரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம் ஸ்கூல் நேமில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் ஸோ எங்கே இருக்குனாக்க மதுரையில் பார்த்தீங்கன்னா கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்தது எக்ஸாம்பிள் டூ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் சேம் ப்ராசஸ் தான் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறோம் தட் இஸ் ஏ வேரியபிள் நேம் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் டாலர் சிம்பிள்னா கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் செகண்டாக ஒரு வேரியபிள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் கமா நொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் இசட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் எக்ஸும் ஒய்யும் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுக்குறேன் இந்த எக்ஸும் ஒய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன் எக்ஸும் ஒய் எதில் கொடுத்துருக்கேன் நான் இசட் அப்படிங்கிற வேரியபிளில் கொடுத்துருக்கேன் டர்ன் பண்ணியிருக்கேன் பிளாக் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறேன் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆகும் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 10 ஆகும் நம்ம கொடுக்குறோம் சம் பண்ண சொல்லியிருக்காங்க ஆடில் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேல்யூஸை இப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா கமா நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னு வராது 5, 10 பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் கொடுத்தோடனே அந்த பிரேக் என்ன பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் செகண்ட் எக்ஸாம்பிளில் எக்கோவில் 2 + 4 கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதே ப்ராசஸ் தான் சம்முன்னு கொடுக்குறோம் 2, 4 பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது ஏன் இங்கே நம்ம ப்ளஸில் கொடுத்து ஏன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கமாவில் வர ஆரம்பிக்குது அப்படின்னா பேராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷனில் யூசர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்தாலுமே அந்த பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா கமா நொட்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே எடுத்துக்க ஆரம்பிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்